ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் சுரிதா. நார்மலாகவே நம்மலாம் சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா மிஸ்ஸு மீறி போனால் என்ன பண்ணுவாங்க, கையில் ஒரு உட்டன் ஸ்கேலையோ ஸ்டீல் ஸ்கேலையோ அடிப்பாங்க, இல்லைன்னா வெளியில் போய் நில்லுன்னு சொல்லுவாங்க, அதிகபட்சமாக பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் நம்ம காலகட்டத்தில் நம்ம மேக்ஸிமமாகவே பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கியிருப்போம். பட் நம்ம அப்பா அம்மாவாகட்டும் இல்லை நம்ம பாட்டி தாத்தாவாகட்டும் அவங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்தியாவில் கேனிங் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பனிஷ்மெண்ட் ரொம்ப காலகட்டமாகவே ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுட்டு இருந்தது. கேனிங் பனிஷ்மெண்ட் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, பெரம்படி தண்டனை அப்படிங்கிறது தான். அண்ட் இப்பயுமே சிங்கப்பூரில் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கேனிங் பனிஷ்மெண்ட்னா என்ன, இது எப்படி இருக்கும், இது இந்தியாவில் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும், இப்படிலாம் வர பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கிற மாதிரி செம கிரிஞ்சாக ரொம்ப காமெடியான ஒரு சில பனிஷ்மெண்ட்லாம் இன்றைக்கும் இந்தியாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக இன்றைக்கி வீடியோ ரொம்பவே ஃபன்னாக ரொம்பவே ஜாலியாக தான் போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படிங்கிறது பேசிக்கா என்னன்னா, ஒரு பெரிய பெரம்பு குச்சி எடுத்து வார கணக்கில் மாச கணக்கில் முதல்ல அதை தண்ணியில் ஊறப்படுவாங்க. நார்மலாகவே நமக்கு ஒரு உட்டன் ஸ்டிக்கு வெளியில் இருக்கிறத விட தண்ணியில் நனைஞ்சிட்டு எடுக்கிறப்போ ரொம்பவே ஹார்டாக இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மரத்தில் இருக்கக்கூடிய குச்சியை நம்ம சும்மா எடுத்து விளாசுறத விட அது மழையில் நனைஞ்சதுக்கப்புறமா அதை திருப்பி காய வச்சு அடிக்கும் போது ரொம்பவே வலிக்கும். அந்த அளவுக்கு குச்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காயிடும் தண்ணி பட்டதுக்கப்புறம். ஸோ பெரம்பு குச்சியை தண்ணிக்குள்ளே ரொம்ப நாளாக ஊற போட்டு அது நல்லா ஊறுனதுக்கப்புறமா அந்த குச்சி எடுத்து வெளியில் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுவாங்க. இப்படி காஞ்ச குச்சியை தான் அவங்க கேனிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரம்பு குச்சியை வச்சு தான் கேனிங் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட் ரொம்ப காலகட்டமாகவே இந்தியாவில் கொடுக்கப்பட்டு இருந்தது. அண்ட் இது சிங்கப்பூரில் இன்னைக்கும் இப்பயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலாக ஸ்கூலில், போலீஸ் ஸ்டேஷனில், பப்ளிக் பிளேசஸில் கூட சிங்கப்பூரில் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணதை செய்கிறாங்க. சிங்கப்பூர் கேனிங் பனிஷ்மெண்ட் அப்படின்னு தேடினீங்கன்னா நிறைய விஷயங்கள உங்களால் நெட்லேயே பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. பட் இது இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக பேன் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக அப்படின்னா நம்ம அப்பா அம்மாலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பேன் பண்ணிட்டாங்க. பட் உங்கள் அப்பா அம்மா கிட்டயோ இல்லை உங்கள் பாட்டி தாத்தா கிட்டயோ அந்த ஜென்ரேஷன் பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரம்படி தண்டனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த கேனிங் பனிஷ்மெண்ட்ல இந்த பெரம்பு குச்சியை ஃபுல்லாக ஊற வச்சு இது காஞ்சதுக்கப்புறமா யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க நேராக செவுத்தை பார்த்த மாதிரி நிற்க வச்சு ஓங்கி பின்னாடியே வேகமாக ஒன்று கொடுப்பாங்க. இந்த அடிக்கு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு நம்மளால் படுக்கவே முடியாது, உட்காரவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக பேக் பெயின் இருக்கும். அவ்வளோ மோசமான ஒரு பனிஷ்மெண்ட் தான் இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. பட் இது எதுக்காக முதல் முதல்ல கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்திலலாம் ஸ்கூல் பசங்களாகட்டும் இல்லை சின்ன சின்ன பசங்களாகட்டும் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறப்போ இப்படி அடித்தா தான் அவங்க சரியாவாங்க, இந்த மாதிரி பண்ணால் தான் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஆதி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் இது ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மயங்கி விழுகிறதாகட்டும் இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப இப்போ நார்மலாகவே இந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு அடிக்கிறவங்க அப்படிங்கிறப்போ நின்று அடி அப்படின்னு யாரும் காமிக்க மாட்டாங்க. அந்த பக்கம் ஓடுவாங்க, இந்த பக்கம் ஓடுவாங்க, அங்கே இங்கேன்னு அசைவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த பெரம்படி பின்னாடி படாமல் கையிலையோ கால்லையோ இல்லை வேற எங்கேயாச்சும் பட்டுரும். ஸோ அப்படி அவங்களுக்கு அடிக்கும்போது சுற்றி சுற்றி அவங்களுக்கு கை கால்லாம் நிறைய இடங்கள் அடிபட்டுரும். இந்த மாதிரி நிறையா பேர் ஹாஸ்பிட்டல் போன கதையெல்லாமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்காக இந்த கேனிங் பனிஷ்மெண்ட்டுங்கிறத இந்தியாவில் பேன் பண்ணாங்க. பட் இது ரொம்ப காலகட்டமாகவே பழைய காலத்திலேருந்தே நம்ம ஊர்லேயுமே நம்ம கல்ச்சரையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கும் நிறையா ஸ்கூலில் இந்த பெரம்பண்டி தண்டனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இல்லீகலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லீகலாக இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இல்லை இந்த தண்டனை கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படின்னும் அஃபிஷியலாக அவங்களால பண்ண முடியாது. பட் இல்லீகலாக இன்றைக்கும் நிறையா இடங்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நார்மலாக நீங்கள் கோராக்குள்ளே போயிட்டு இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கனாலே நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஸ்கூல் டைமில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆகட்டும், அவங்க ஸ்கூல் டைமில் வாங்கின அடி ஆகட்டும், அதை பற்றி நிறையா பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இது இல்லீகலாக இப்போ ப்ராக்டிஸில் இருக்குது அப்படிங்கிறதையுமே வெளிப்படையாக வந்து நிறைய இடங்களில் இதை சொல்லியிருக்காங்க. கேனிங் பனிஷ்மெண்ட் மாதிரியே இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு முக்கியமான பனிஷ்மெண்ட் தான் மர்கா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. நம்மள நிறைய பேருக்கு மர்கா பனிஷ்மெண்ட்னா என்னென்ன தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நம்ம சைட்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டோம். நார்த் இந்தியாவில் தான் இந்த மர்கா பனிஷ்மெண்ட், கேனிங் பனிஷ்மெண்ட் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மர்கா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற இந்த பனிஷ்மெண்ட்டுமே கேனிங் பனிஷ்மெண்ட் மாதிரி ரொம்பவே ஃபன்னான ஒரு காமெடியான பனிஷ்மெண்ட். ஈவன் அதை விடவே ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மர்கா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட்ல தப்பு பண்ண அந்த பர்டிகுலர் பர்சனை ஒரு கிளாஸ் முன்னாடியோ இல்லை அந்த ஒரு அசம்பிளி முன்னாடியோ கொண்டு வந்து நிறுத்தி ஃபர்ஸ்ட் அவங்களை குனிய சொல்லிடுவாங்க. எந்த அளவுக்கு அவங்க பெண்ட் ஆகணும்னா அவங்களோட தலை 2 முட்டிக்கு நடுவில் வரணும், அந்த அளவுக்கு அவங்க பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகிட்டு அவங்களோட கையை காலுக்கு கீழே அவங்க கட்டிடணும். இந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறமா கேனிங் பனிஷ்மெண்ட்ல எப்படி அடிப்பாங்களோ அதே மாதிரி ஒரு பெரம்பு குச்சியிலையோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கேலையோ வச்சு பின்னாடி ஓங்கி வேகமாக அடிப்பாங்க. இதுதான் மர்கா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது.
நார்மலாக இந்த மாதிரி குனிஞ்சிருந்தாலே ஓவராகவே பாடி பெயின் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி குனிஞ்சிருக்க இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு சிக்கன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா இப்படி குனிஞ்சிருக்கிற ஒரு பொசிஷன்ல அந்த பர்சனை பார்க்குறப்ப அவங்களோட போஸ்ல ஒரு பிளேட் மேலே கமத்தி வச்ச சிக்கன் மாதிரியே அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு சிக்கன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பனிஷ்மெண்ட்டுமே இப்போ நார்த் இந்தியாவில் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்பயுமே அங்கே மர்கா பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், நார்த் இந்தியாவில் இது ரொம்பவே காமனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில ரொம்பவே கிரிஞ்சான கிரேசியான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நார்த் இந்தியால கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரிஜினலா இது அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நடந்த சில விஷயங்கள் தான். ஒரு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், நினைச்சு பாருங்க, குட்டி பையன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், அந்த பையன் ரொம்ப நேரமா கிளாஸ்ல பேசிட்டே இருந்தான் அப்படிங்கிறதுக்காக அவங்க டீச்சர் கூப்பிட்டு அவனை செவத்து முன்னாடி உட்கார வச்சு நீ கொஞ்ச நேரம் வாழ்கிட்ட பேச அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த பையன் உட்காந்து செவத்துக்கிட்ட பேசியிருக்கான். இது ஒரிஜினலா அங்க கொடுக்கப்பட்ட ஒரு கிரிஞ்சான பனிஷ்மெண்ட். இன்னொரு பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் 8th ஸ்டாண்டர்ட் பையன் ரொம்ப நேரமா கிளாஸ் டைம்ல சாப்பிட்டுட்டே இருந்திருக்கான். அந்த டீச்சரும் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சரி, அவன் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டோம் பாத்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. டக்குனு ஒரு செகண்ட் அவன் மாட்ட உடனே, இப்ப நீ வாயில இருக்கக்கூடிய சாப்பாட்டை முழுங்காம இப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே அந்த சாப்பாடை முழுங்க விடாம அப்படியே வச்சிருந்தா அவனை ரெண்டு பேரும் சைட்ல உட்கார வச்சு மானிட்டர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கூட நார்த் இந்தியால பனிஷ்மெண்ட் தராங்களா அப்படிங்கறது உண்மையாவே ஷாக்கிங்கா இருந்துச்சு படிக்கும் போது. ஏன்னா ஒரு ஃபுட் பார்ட்டிகளை ரொம்ப நேரமா வாயில வச்சிருந்தா நமக்கே வாமிட் வர மாதிரி சென்சேஷன் வந்துடும். பட் ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன் எப்படி அதை வச்சுட்டு உட்காந்துருந்தானே தெரியல. அந்த அளவுக்கு மோசமான பனிஷ்மெண்ட் எல்லாம் அங்க ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பசங்களுக்கு எல்லாமே கிளாஸ்க்குள்ள ரொம்பவே ரகல பண்ணி சுட்டித்தனம் பண்ணி மாட்டி கிளாஸ்க்கு வெளியில உட்காந்துருக்கக்கூடிய சில பசங்க கிட்ட ஐ எம் பனிஷ்ட் அப்படிங்கிற ஒரு போர்டை கையில கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. சோ இந்த பசங்களை பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மற்ற பசங்களாகட்டும் இல்ல நடந்து போறவங்களாகட்டும் இவன் பனிஷ்மெண்ட் வாங்கினதுனால வெளியே உட்காந்துருக்கான் அப்படிங்கறத அவுட்வர்டா தெரியணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியும் சில டீச்சர்ஸ் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்திருக்காங்க. சோ இதை அடுத்த தடவை மற்ற பசங்க பார்க்கும்போது அப்ப நம்மளே இப்படி வெளியில போர்டோட உட்கார வச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே இப்ப அங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு காமெடியான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பனிஷ்மெண்ட் வாங்கினா ஒரு பர்டிகுலர் பர்சனே கோரால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஒரு டைம் அவங்க மும்பைல இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்கூல் ட்ரிப் போறப்போ அந்த ஸ்கூல் ட்ரிப்ல நார்மலா ஒரு பேட்ச் தருவாங்க. நம்ம கிளாஸ்க்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவோ இல்ல அந்த பர்டிகுலர் ட்ரிப்புக்கு வந்து நீங்க நாலு பேர் தான் மத்தவங்களை எல்லாம் கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த நாலு பேருமே அந்த ஹோல் ட்ரிப்புமே அவங்க தான் கிளாஸ்க்கு லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த நாலு பேருக்கும் ஒரு பேட்ச் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்சை இவங்க எல்லாருமே போட்டுட்டு ஸ்கூல் ட்ரிப் போயிருந்திருக்காங்க. பட் இவங்க விளையாட்டுத்தனமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க போட்டு இந்த பேட்ச் எல்லாத்தையுமே ஒரு பார்க்ல மிஸ் பண்ணிருந்திருக்காங்க. சோ அந்த டீச்சர் அந்த நாலு பேருமே கூப்பிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பேட்ச் குத்த வேண்டிய இடத்துல ஐ மிஸ்பிஹேவ்ட் இன் திஸ் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டு ஒன்று அவங்க மேல குத்தி விட்டுருக்காங்க. அண்ட் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே அந்த பசங்க எல்லாருமே ஐ மிஸ்பிஹேவ்ட் அப்படிங்கிற இந்த போர்டோடைய தான் திரிஞ்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த பனிஷ்மெண்ட் வாங்கின ஒரு பர்டிகுலர் பர்சனே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது ஏதாவது தொலைச்சிட்டாங்கன்னா அடிஷனலா வேற ஏதாவது ஒன்று தருவாங்க. ஆனா நீ இதை தொலைச்சிட்டீல, இந்த ட்ரிப்பு நீ மறக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு காமெடியான பனிஷ்மெண்ட்லாம் நார்த் இந்தியாவில மட்டும்தான் யோசிச்சு டிசைன் டிசைனா அவங்களால தர முடியும். அண்ட் இந்த பர்டிகுலர் பனிஷ்மெண்ட் நார்த் இந்தியாவில மட்டும் இல்ல, சவுத் இந்தியாலுமே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ரொம்ப காலகட்டமாவே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, நார்மலா பொண்ணுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஹேர்ல ஆயில் வைக்காம வந்தாங்க அப்படின்னாலே, இல்ல பின்னிட்டு வராம இருந்தாங்க அப்படின்னாலோ, நார்மலா பிளேட் ஒழுங்கா போடல அப்படின்னாலோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு, ஏன் நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்க, நீ ஸ்கூலுக்கு தான் வர, உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரிலாம் கிட்ட சமையா திட்டு விழுவோம். அண்ட் இதுவுமே நார்த் இந்தியால ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆயில் வைக்காம வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் தனியா ஒரு இடத்துல புடிச்சிட்டு வந்து கையில ஆயில் ஊத்தி ஆன் ஸ்பாட்ல அவங்களை ஆயில் வைக்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரிஜினலா கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட். அங்க இன்னுமே இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ இப்படி அவங்களுக்கு ஆயில் ஊத்தி கொடுக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அனுபவிச்சவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இடங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரியுமே அங்க ஆயில் வைக்கணும் அப்படிங்கறது ஒரு பனிஷ்மெண்ட். இன்னொரு பக்கம் பசங்க யாராவது ரொம்ப லாங்கா ஹேர் வச்சிருந்தாங்க அப்படின்னாலோ, இல்ல இந்த கடுகன் போட்டிருக்காங்க அப்படின்னாலோ, இந்த மாதிரிலாம் அவங்க ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹேர் எல்லாத்தையும் பிடிச்ச ஒரு இடத்துல நாட் போட்டு டை பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு மேல இந்த இடத்துல கொண்ட மாதிரி போட்டு விடுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னும் நார்த் இந்தியால நடந்துகிட்டு இருக்கு. சோ நார்மலா பசங்க அப்படின்னாலே ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு பர்ஃபெக்டா அந்த பாப் கட்டிங்கோட தான் ஸ்கூலுக்கு வரணும். பொண்ணுங்க அப்படின்னாலே ஃபுல்லா ஆயில் வச்சுட்டு பிளேட் போட்டுட்டு தான் வரணும். இதை மீறி யாராவது ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா ஆன் ஸ்பாட்ல அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பொண்ணுனா ஹேர் ஆயில் வைக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பசங்கன்னா
ஆன் ஸ்பாட்ல அவங்களுக்கு ஹேரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் அப்படி கட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒட்டுமொத்த முடியுமே சேர்த்து மேல ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருவாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு 100 பேர் உட்காந்துருக்க கிளாஸ்ல நம்ம மட்டும் தலையில ரப்பர் பேண்ட் போட்டு உட்காந்துருந்தா எவ்வளவு ஃபன்னா இருக்கும். நிறைய பேர் கண்டிப்பா அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துருந்தது எல்லாமே நார்த் இந்தியாவில் மோஸ்டா பிராக்டிஸ் பண்ணப்பட்டு இருக்கிற அண்ட் இன்னைக்கும் பிராக்டிஸ்ல இருந்துட்டு இருக்கிற சில கிரிஞ்சான காமெடியான பனிஷ்மெண்ட்ஸ். இப்ப நம்ம கேட்டகரிக்கு நம்ம வரலாம். நம்ம சின்ன வயசுல இருந்து என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிச்சிருக்கோம், நம்மள சில பேருக்கு என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறது ஒரு குட்டி ரீகேப் மாதிரி பாக்கலாம். இது ஒரு சின்ன பிளாஷ்பேக், ஒரு குட்டி மெமரிஸா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பசங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படுற ஒரு பனிஷ்மெண்ட் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் போய் உட்காருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே தினம் ஒருத்தன் தப்பு பண்ணுவான். பட் அந்த காலகட்டத்தில எல்லாம் நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது அப்ப இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்காரணும் அப்படின்னாலே அவ்வளவு ஒரு பயம் வரும். இந்த பனிஷ்மெண்ட் எப்படா முடியும், எப்படா நான் பிளேஸ்க்கு ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி பெல் அடிச்சோடனே எஞ்சி ஓடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே காமெடியா ரொம்பவே ஃபன்னா இருக்கும் அந்த பனிஷ்மெண்ட்லாம். நிறைய நாள் நமக்கு பக்கத்துல உட்காந்துருக்கவனை பார்க்கும்போதே நமக்கு சம சிரிப்பா இருக்கும். எங்கேயோ தப்பு பண்ணிட்டு வந்து நமக்கு நடுவில் உட்காந்துருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே காமெடியான பனிஷ்மெண்ட் தான் இங்க அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. செகண்டா மீறி போனா என்ன பண்ணுவாங்கன்னா உட்டன் ஸ்கேல் அடிப்பாங்க இல்ல ஸ்டீல் ஸ்கேல் அடிப்பாங்க. அதிகபட்சம் ஒரு விஷயமா கிளாஸ் விட்டு வெளியில நிக்க வச்சிருவாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணுவாங்க. மூணாவதா இருக்கிறதுலயே டீச்சர்ஸ் நமக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய கொடுமை தான் இம்போசிஷன் அப்படிங்கிறது. நம்ம நார்மலா எக்ஸாம்ல ஒரு சென்டென்ஸ ஒரு தடவை எழுதுறதுக்கே சலிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு எழுதியிருப்போம். ஆனா அதே விஷயத்த 30 தடவை எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமா கொடுத்து விட்டுருவாங்க. நம்ம ஒரே கொஸ்டினை தேய கஷ்டப்பட்டு 30 தடவை எழுதுவோம். நிறைய பேருக்கு அவங்க ஸ்கூல் லைஃப்ல ஒரு கொடுமையான பனிஷ்மெண்ட் அப்படின்னாலே அது கண்டிப்பா இம்போசிஷனா தான் இருக்கும். ஏன்னா ஒரு அடி கூட வாங்கிடலாம், கிளாஸ் விட்டு வெளியே கூட போய் நின்னுலாம். ஆனா ஒரே கொஸ்டினை 10 தடவை 20 தடவை எழுதுறதுங்கிற கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் தான் இம்போசிஷன் அப்படிங்கிறது. நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளை கொஞ்சம் நல்லா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ரேஞ்சுக்கு இம்போசிஷன்லாம் கொஞ்சம் அதிகமான பனிஷ்மெண்ட் தான்ப்பா. ஃபோர்த் விஷயம், ஃபோர்த் இங்க கொடுத்துட்டு இருக்கிற ஒரு காமனான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க, எய்தாப்புல பேசிட்டு இருந்திருப்பாங்க, எங்கேயோ பேச்சு சத்தம் நம்ம காது கேட்டிருக்கோம். ஆனா அவங்க எல்லாம் மாட்டிருக்க மாட்டாங்க. கரெக்டா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போகும்போது மாட்டிடுவோம். ஒட்டுமொத்த கிளாஸும் பாக்குற மாதிரி நம்மள பெஞ்ச் மேல தூக்கி நிக்க வச்சிருவாங்க. இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பா நம்ம எல்லாருமே லைஃப்ல ஃபீல் பண்ணிருப்போம். நிறைய தடவை நம்மளே அசயமா ஃபீல் பண்ணிருப்போம். ஏன்னா கிளாஸ்ல ஒட்டுமொத்த பேரும் கீழே உட்காந்துருக்கும் போது நம்ம மட்டும் ஒரு பெஞ்ச் மேல, அதுவும் சிட்டிங் பெஞ்ச் இல்ல ரைட்டிங் பெஞ்ச் மேல தூக்கி நிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹைட்டான இடத்துல நிற்கும் போது ரொம்பவே கேவலமா ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதுவும் இங்க கொடுத்துட்டு இருந்த நம்ம காலகட்டத்தில இருந்த ஒரு காமனான ஒரு பனிஷ்மெண்ட். சோ ஃபிஃப்தா இங்க இருந்தா இன்னொரு காமனான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. நார்மலாவே எல்லாரும் கிளாஸ்ல ரொம்ப தூக்க கலக்கமா இந்த லஞ்ச் ஹவர் முடிஞ்ச உடனே அந்த அடுத்த பீரியட்லாம் பயங்கரமா தூக்கம் வரும். என்ன நடக்குது எந்த உலகத்துல இருக்கோன்னே தெரியாது, அந்த லெவலுக்கு செம்மையா தூக்கம் வரும். அப்ப யாராவது ஒரு டீச்சர் கரெக்டா நம்மள எந்திரிச்சு நிக்க வச்சு கையை இப்படி ஆட்டுங்க அப்படி ஆட்டுங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க கிளாஸ்ல. கிளாஸோட ஒரு 10-15 நிமிஷம் ஃபுல்லாவே ஒரு யோகா செக்ஷனே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மள நார்மலா காலையில எழுந்து எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னாலே பண்ண முடியாத ஒரு ஆளா இருப்போம். ஆனா அதே சாப்பிட்டுட்டு வந்து லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது ரொம்பவே நரகமான ஒரு கொடுமையா இருக்கும். நமக்கு நடந்த இந்த குட்டி குட்டி கொடுமையில இதுவும் ஒரு கொடுமை அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே ரொம்ப காலகட்டமா நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது காமனா கொடுத்துட்டு இருந்த ஒரு பனிஷ்மெண்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த விஷயங்களை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப அவங்க வாங்கிட்டு இருக்கிற இந்த நார்த் இந்தியால இருக்க இந்த கிரிஞ்சான பனிஷ்மெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல நம்ம சின்ன வயசுல வாங்கின இந்த குட்டி குட்டி காமெடியான பனிஷ்மெண்ட் யாரு, இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் அப்படின்னா அது பெரிய விஷயமா நினைக்கிறது கிடையாது. இவ்வளவுதானே அடிதானே வாங்கிட்டு போறேன், வெளியதானே நின்றுட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. ஆனா நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது நமக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ரெண்டு பொண்ணுக்கு நடுவில் உட்காரணும் அப்படிங்கிறப்போ ஐயோ அப்படிங்கிற மாதிரி திக்கு திக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும். சோ அந்த காலகட்டத்துல நம்ம அனுபவிச்ச பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கியூட்டான மெமரிஸ், ஒரு ஜாலியான மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாவே நம்ம சேனல் ரொம்ப சீரியஸான ஒரு மோட்ல டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நம்ம பார்த்ததாகட்டும், இல்ல ஹிஸ்டரி சைட்ல நம்ம கொஞ்சம் பார்த்ததாகட்டும், அப்பப்ப நடக்கிற நியூஸஸ் பத்தி நம்ம பேசுறதாகட்டும், ரொம்ப நாளாவே சேனல் ரொம்ப அப்படியே சீரியஸான மோட்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் சேனல் ஏதாவது ஃபன்னாக ஒரு வீடியோ போடுங்கக்கா, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, கொஞ்சம் சேனலில் கொஞ்சம் ஃபன்னாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி நம்ம சின்ன வயசில் வாங்கின பனிஷ்மெண்ட் ஆகட்டும், இல்லை இப்போ அவங்க கொடுத்துட்டு இருக்கிற பனிஷ்மெண்ட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட்டாக ஸ்கூல் லைஃப்பில் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க இது வரைக்கும் அனுபவிச்சதுலேயே ரொம்ப ஃபன்னான ஒரு கியூட்டான மெமரி, இந்த பனிஷ்மெண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும்.